இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு தூபம் காட்டும் வேளை பாகம் நான்கு. தூபம் காட்டும் வேளை பாகம் நான்கு. லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டும் வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து தூபம் காட்டும் வேளை என்ற இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இடையில 2 வாரம் ஒரு நீண்ட இடைவெளி. மீண்டுமாக அதனுடைய 4வது பாகத்தை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய ஆராதனை முறைமையில் தூபம் காட்டுகிற வேளை என்று ஒன்று இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அந்த தூபம் காட்டுகிற வேளை இன்றைக்கு ஜப வேளையாக இருக்கிறது. லூக்கா 1:10. பிரியமானவர்களே, சகரியா அவன் தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் வெளியே நின்று ஜபித்து கொண்டிருந்தார்கள். அதே போல் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி புத்தகம் மல்கியா, மல்கியாவிலேயும் சபையை குறித்த ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களிலே தான் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. பிரியமான, அதே போன்ற ஒரு பகுதிகளிலே மிக முக்கியமான ஒரு வேத பகுதி மல்கியா 1:11. வாசியங்கள், மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும், அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கு. இது ஒரு தேசத்துக்குரிய கடவுளோ ஒரு இனத்துக்குரிய கடவுளோ அல்ல. பிரியமானல, இது எங்கள் தேசத்துக்குரிய மதம், இது எங்கள் இனத்துக்குரிய மதம், இது எங்கள் தேசத்துடைய கடவுள், இது எங்கள் கடவுள் என்றெல்லாம் ஒரு சில தங்களுடைய கடவுள்களை தெய்வங்களை உரிமை பாராட்டுவார். ஆனால் இயேசு என்று சொல்லுவது பிரியமானல் ஒரு ஜாதிக்குரிய மதம் அல்ல, ஒரு தேசத்துக்குரிய மதம் அல்ல. யூதர்கள் இது எங்களுக்கு தான் இந்த தெய்வம், இந்த ஏல் என்ற தெய்வம் எங்கள் தெய்வம்தான் என்று நினைத்து கொண்டிருந்தார். பிரியமானல், ஏல் ஏலோகிம், ஏலோகிம் என்பதே நம்முடைய தமிழிலிருந்து வந்த பெயர். எல்லாம் என்று தமிழில் சொல்வதைத்தான் ஏலோகிம் என்று சொன்னோம். எல்லாம் பிரியமல்ல, அதைத்தான் ஆல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், அல் என்று அரபி மொழியில் சொல்கிறார். எல்லாம் அதுதான், அவர் தான் எல்லாம். இந்த எல்லாம் என்ற தெய்வம் என்று நினைத்தார்கள். இது எங்கள் தெய்வம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு சொல்ல, இது எங்கள் தெய்வம், இது எங்கள் நாட்டு தெய்வம், எங்கள் தேசத்து தெய்வம், எங்கள் ஜனத்துக்குரிய தெய்வம், இந்த தெய்வத்தை மற்ற ஜனம் கும்பிடக்கூடாது, மற்ற ஜனம் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவது போல் யூதர்கள் இது எங்கள் தெய்வம், இந்த கோயிலுக்குள்ளே மற்றவங்க வரக்கூடாது என்று அவங்களும் கட்டுப்பாடு வைத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து என்று சொல்லலாம். அந்த யூதர்கள் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்கனே சொல்லுகிறான், ஒரு நாள் வரும்ப்பா, ஒரு நாள் வரும். இது இன்றைக்கு நம்ம வாசிக்கும்போது, படிக்கும்போது, தியானிக்கும்போது ஒருவேளை எளிமையாக தோன்றலாம். ஆனால் பிரியமானவர்கள், அந்த மல்கியாவுடைய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். எங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வம், நாங்கள் மாத்திரம்தான் அந்த கோயிலுக்குள்ளே போகலாம், நாங்கள் மாத்திரம்தான் அந்த தெய்வத்தை வழிபடலாம் என்று அவர்கள் உரிமை பாராட்டி கொண்டிருந்த நாட்களிலே அவர்களில் உள்ள ஒரு தீர்க்கன் சொல்லுகிறான், ஒரு நாள் வரும் அப்பா, எல்லா ஜாதிகளும் இந்த நாமத்தை வணங்கும் ஒரு நாள் வரும். வாசியுங்கள், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். எல்லா இடங்களிலே, எருசலேமில் உள்ள தேவாலயத்திலே மாத்திரமல்ல, யூத ஜனத்திலே மாத்திரமல்ல, எல்லா பாஷைக்காரர், எல்லா இனத்தவர், எல்லா மொழியும் பேசுகிறவர்கள், பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்படி ஒரு காலம் வரும், அங்கே அவருடைய நாமத்துக்கு எல்லா இடங்களிலும் தூபம் காட்டப்படும் என்பதை இயேசு சொல்லும்போது எல்லா நாம் இடத்திலும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றார். அப்போ பழைய ஏற்பாட்டில் தூபம் காட்டுவது என்று சொல்லுவது, புதிய ஏற்பாட்டிலே அவரை தொழுது கொள்ளுவது.
In the Tubam Katu, they could the Panirande Kuripulan and Ungulodu could a Pagandula Todangine, or yearly yet to Kuripulan and Ungulkumun Badake, Soli the Kren, or Renduaram, Kurtake with the Nal Kale, Vedi, Kale, Devali Kiperakan, and Pesigrabadi in Alevil, and Nene put a Vurum Begrain, Madalavade, in the Tubam Katigra Jabam, Parisutta Wangalude, Jabam in the Vasik, either or Pavi Ude Jabamal. Parisutta Wangalude Jabam in the Solid, Veda Agamatele, were woolly, it's a ministry, prayer is a ministry. Ningella saints, Ningella, yes, Christ, we yet to condemn Christ over here. Namak a prayer in the Solid, it's a ministry. Everybody were evangelical ministry, were a Narchai the Pani Rikarde, Sabai Pani Rikarde, Pilla Pala Pani Hiller Pudupole, Jabam Banavadu or Pani, were woolly. Man of Relay, near Willingi Kulu, the Kaka Soligre, you were than a party, yes, we ate to call yes on a Rachipa, yes on a Vidivipar, Abdin Soldrade, Suicesha Woolyam. Yes on a Vidivipar, and the Solvith, Suicesha Woolyam. Yes, Rachipar, and the Solvith, Suicesha Woolyam. Jabatha, yes, way on a Vidivium, yes, way on a Rachium, and the Kather with the Jabba Woolyam, rather than Matthias. At the Jabba Woolyam. If you are a pastor, you are a pastor. 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 You Epa Pratit, Tanodi Jabatala Pora, Renapora Randore, and Janamella Parsutamar Kono Andore. Andore Makachitaman, the Jana Terano Andore. About Parsutama Yuri and the Solid, the Prasanga William Ayrnal, Andavare and Janate Parsutta Telekatukulum and the Kadar Vedi, Jabba William Rad. Prayer of Din Solda, the name of the ministry I had to come. Yellar and Chiakudi were a ministry, prayer ministry. Renda the Bata, other could bead and vendum, duba bead and vendum in part. Bead and in the Solda, Namanaka or Basel. And the beadum in Badarke. Piriaman of Lay, every Molly Labain, but it's a pata soul sacrifice. Bali, in a curipaka or diah. Either Jabba, Uliamaga, Nama Sayanamana, Namakolo, diaha valke went. Rathi Alimi Jabika and Dizarko, Nindaner, Jabika and Dizarko, Anegra, Manadala Kondo and the Kondo, the Avangalaka, Nama Jabika and Dizarko, Namadia Kudumbataka, Namadia Tevakalaka, Nama Jabika and Dizarko, Sala Namatanaka, Jabichikong and Solir Pangazalan and Jabikano, Salaval Namatuka, the Vada Vendizarko, Azakin, Salvalam friends, relatives, Otumbode, Avanglot of Kan the Paisil Trikama, Nama Jabatakapono, we could be misunderstood. We could be criticized. Ella Diahatin Matilada in the Woodyate Ningle Sayam Mudium. Munda of the Biria Manuel and the Jebike Vendi Yidam. Jebike Vendi Yidam Nanam a vertical over a prayer place Adal. Biria Manuel, Ninga Palayer Patlan, the Duba Bird at the Papingana, Duba Birdam Veli a Praharatel. Duba Birdam Kan Anger only a camp Lella Palayatel. The Duba Bida Inger Rikrana, the Asaripukudaratala, Parisutta Stalatale Rikrat. Duba Bida Mirikredam, Parisutta Stalam in the Partha. Parisutta Stalam in the Azaki Yadadabakatala, Samudata Pomikara, Major Rikade, Baladabakatala, Kutuola Kirikade, Munnala or Peri, Tirachile, Ada Maha Parisutta Stalam. Upon the Tirachile, male and the Renda Kalinjitichi, Yes Silvela Marikimbode. Nera wooden body capetti Kirbasano Kirbasana Tikmala Keru being upon the position of Kunyaparange. Almost it is in the center on the left, the table of shewbread, on the right, the candlestick, candle stand in front, on the Ark of Covenant, wooden body capetti, and the Shekinah Mahime. Priya manavarile. In the Samuga Tapamaker, a major in Mudevalkele, Deva Sitat and Erevetigre, they cartigrade, in the Kutuvalake, Deva Velipate cartigrade, Piriamale wooden body capetti, Deva Samugate cartigrade, where Deva Sitat and Erevetra, Deva Velipadode, Deva Samugatel and Nindre Jebipazan in the Jabba Woolly. Persutavangle Jabam, Persutavangle Jabam, and the Zee Boom Ban Mandrambodo, the Persutavangle Jabamel. Parisutta Wanglode Jabam and Buddha, they were Samakatel and Irpat. Parisutta Stalatel Irpat.
பிரியமான நான்காவது குறிப்பு சுகந்த வாசனை. அது ஒரு ஜப ஊழியம், அதுக்கு ஒரு தியாகம் வேண்டும், அதுக்கு தேவ சமூகத்தில் ஜபிக்க வேண்டும், அது ஒரு சுகந்த வாசனையாக இருக்கணும். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை திரும்ப இமேஜின் பண்ணுங்க, நான் வேகமாக கடந்து போகிறேன். வெளியே வந்து பிரகாரத்தில் வந்து பலி செலுத்துகிறாங்க, பச்சை மாம்சத்தை நெருப்பில் வச்சு சுடுறாங்க, பயங்கரமான நெடி. பச்சை மாம்சத்தை நெருப்பில் வச்சு சுட்டால் எப்படி நெடி இருக்கும், அப்படி பயங்கரமான நெடி இருக்குது. அது மாத்திரமல்ல, அங்கே வந்த பலி மிருகங்கள், காளை ஆடு இவைகளுடைய சாணம், அந்த கொழுப்பு, அப்புறம் ரத்தம், இதெல்லாம் அங்கே சிந்தி கிடக்கு. ஒரு மாதிரி துர்நாற்றம் அங்கே இருக்கும், ஒரு துர்நாற்றம். அதை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நான் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்த உடனே சமூக தப்பம், அது இடித்து பொழிந்த அந்த ஃப்ரெஷ் ஆயிலில் செய்யப்பட்ட ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டு, அப்படியே நல்ல ஒரு அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி, அப்படியே நல்ல வாசனை கம கம கமன்னு இருக்குது. இந்த சைடில் குத்து விளக்கு, அதுவும் இடித்து புளிந்த எண்ணெயில் உள்ள குத்து விளக்கு, அந்த ஆயிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதிர தூபபீடம், தூபபீடத்துலேருந்து அந்த தூப வாசனை கம கம கமன்னு இருக்குது. வெளியே பிரகாரத்தில் அவ்வளவு ஒரு துர்நாற்றம், அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, சாணம், கொழுப்பு, ரத்தம். ஆனால் உள்ளே வந்த உடனே அவ்வளவு வாசனை. பிரியமானவர்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும், இயேசு நமக்காக பலியான, அது நமக்கு தேவை. ஆனால் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நான் விரும்பப்படக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து இப்போ நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய அழகை பாருங்கள். பிரியமானவர்களே, பிரகாரத்தில் உள்ள ஒரு அங்கே அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அதே இயேசு கிறிஸ்து இவன் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த அழகு வித்தியாசம். அதே போல் நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவது, நம்ம பாவத்துக்கு மன்னிப்பை தேடுவது, அந்த பாவத்தை சொல்கிறதுல எந்த அழகும் கிடையாது, பாவத்தை சொல்கிறதுல எந்த சௌந்தரியமும் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த பாவம் கழுவப்பட்டவர்களாக நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்பது ஒரு அழகு, ஒரு சுகந்த வாசனை. இந்த ஜபம் என்பது சுகந்த வாசனை உள்ளது. பிரியமல்ல, ஐந்தாவது ஒரு குறிப்பாக நம்ம பார்த்தோம், இந்த தூபம் எடு, இங்கிலீஷில் வந்து பேர்ன் இன்சென்ஸ், தமிழில் தூபம் காட்ட வேண்டும் இருக்கிறது, தூபத்தை எரிக்க வேண்டும், பேர்ன் இன்சென்ஸ், ஃபயர் இஸ் ரெக்வயர்ட். இந்த ஜப தூபம் எப்போ எழும்பும் என்று சொன்னால், அக்கினி இருந்தால் தான் ஜப தூபம் எழும்பும். அதுக்கு நம்ம மூன்று அக்கினியே கடந்த நாட்களில் கவனித்தோம். முதலாவது ஒரு அக்கினி உபத்திரவம். இந்த உபத்திரவம்னு ஒன்று வரும்போதாங்க நம்ம வாழ்க்கையில் ஜபமே வரும். இந்த உபத்திரம் வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, இந்த உபத்திரம் ஜபத்தை கூட்டும். நீங்கள் விளங்குவதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு பிள்ளை, ஒரு அப்பா அம்மா, ஒரு அம்மா ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை போகும்போதெல்லாம் டெய்லி ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆசீர்வதியாக, ஆபத்து பத்து மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கணும், ஏதோ ஒரு ஜபம் பண்ணி, சில வீட்டில் வழக்கம் ஒரு சிலுவையும் போட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் இப்போ அந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்துச்சு, ஜுரம் 101 102 ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த அம்மா ஜபிக்கிற ஜபம் இன்னும் கூடுதலாக, கொஞ்சம் அதனுடைய வெஹிமென்ஸ், அதனுடைய அக்னி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிரியமானவர்களே, ஜுரம் அதிகமாகிடுச்சு, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கு, பரீட்சை நேரம், ஃபைனல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், ஃபைன் எக்ஸாம் எழுதலைன்னா அந்த வருஷம் ப்ரமோஷன் போயிடும், பாஸ் ஆக முடியாது. இப்போ அந்த ஜபத்தினுடைய வேகம் எப்படி இருக்கும், ஸ்கூலுக்கு அனுமதி ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதியும் என்று ஜபித்ததற்கும் இப்போ ஜபிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். சரி, இப்போ ஐசியூவில் டாக்டர் வெளியே வர்றாரு, வெளியே வந்து சொல்லிட்டாரு, ஆமாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பார்த்துட்டோம், நீங்கள் ஆண்டரை வேண்டிக்கோங்க, ஊரில் விட மற்றவங்கள சொல்லணும்னா சொல்லிவிடுங்க, நீங்கள் ஆண்டரை வேண்டிக்கோங்கம்மா, ஆண்டரால் எல்லாம் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அந்த அம்மாவுடைய கதறுதல் எப்போ எப்படி இருக்கும், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள்லாம் அநேக வேளைகளில் நமக்கு நல்ல ஒரு ஜப ஆவியை கொடுக்கும். அதனால் கஷ்டங்கள் வர வேண்டும் என்று நான் சொல்லலை. பிரியமானவர்களை, நம்ம நல்லா இருக்கும்போது கூட அந்த அதனுடைய டெப்த், அதனுடைய சீரியஸ்னஸ், அந்த ப்ராப்ளத்தினுடைய சீரியஸ்னஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம அறியாமலேயே நம்ம ஜபிக்க ஆரம்பிப்போம். இது வெறுமனே இந்த நுனிப்பிள்ளை மேய்கிறது போன்றல்ல, எந்த அளவுக்கு நம்ம அந்த வேதனை வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஜபம் கூடும். நம்பர் 2 அக்னி, ரெண்டாவது அக்னி பரிசுத்தாவி. பரிசுத்தாவியானவரே சிலவில் நமக்குள்ள ஒரு ஜப பாரத்தை போடுவார்.
தேம்பி தேம்பி அழுது அழுது சில பரிசுத்தவான்கள் ஜபிப்பார். பரிசுத்த ஆவியான அப்படி நம்மை நெருக்கி ஏவுவார். அந்த ஜபத்தை நிறுத்தவே முடியாது. எப்போ பிரார்த்தித்து தன்னுடைய ஜபங்களிலெல்லாம் உங்களுக்காக போராடி ஜபிக்கிறான் அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, தியானம் அந்த அக்னியை கொடுக்கும். அவரை தியானிக்கிற தியானம், ஏழு விதமான காரியங்கள் உண்டு, எல்லாவற்றுக்குள்ளே போக நேரம் இல்லை. அவரை தியானிக்கிற தியானம், அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானம், நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள அக்னி மூலம் அவர் எப்படிப்பட்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, இன்னும் 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 அவரை தியானிக்க 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 நமக்குள்ளாக ஜப ஆவி கூடிக்கொண்டே இருக்கும். ஐந்தாவது குறிப்பாக நம்ம பார்த்தோம், அக்னி வேண்டும். பிரியமல்ல, ஜபம் என்பது ஒரு ஊழியம், அதுக்கு தியாகம் வேண்டும், அது தேவ சமூகத்தில் செய்யப்பட வேண்டும், அது சுகந்த வாசனை உடையது, அதுக்கு அக்னி வேண்டும் என்று பார்த்தோம். ஆறாவதாக பிரியமானவர்களே, அதற்காக குறித்த நேரங்கள், ஜப நேரம் என்று பார்த்தோம். காலையும் மாலையும் பிரியமல்ல, காலையில் ஒரு நல்ல டைம் எடுத்து ஜெபிங்க. ப்ராக்டிக்கல் மெசேஜ் இது. காலையில் நல்ல ஒரு நேரம் எடுத்து ஜெபிங்க. ஜெபிச்சு முடித்த பிறகு அந்த ஜபாவி தூபம் நல்லா போட்ட பிறகு அந்த தூபம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நல்லா காலையில் ஜெபிச்சிட்டோம்னா அந்த ஜபாவி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுக்கு, அநேக பரிசுத்தவான்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. இங்கே எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காலையில் பெறப்படும் போது ஒரு ஜபம், சாப்பிட உட்காரும்போது ஒரு ஜபம், சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு கருத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம், வீட்டை விட்டு பெறப்படும்னால அப்படி ஒரு சின்ன ஜபம், குடும்பமாக வெளியே போகிறோம், திரும்ப வந்து பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, ஒரு ஜபம் பண்ணிட்டு தான் போகிறது. ஃபேமிலியாக ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணிவிட்டு வெளியே பெறப்படலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜபம், போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜபம், அங்கே போய் இறங்கினோன்னே அந்த கீயை எடுக்கும்னால ஒரு ஜபம், ஆண்டவரே நல்ல வேலை பத்திரமாக காப்பாற்றினிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏன்னா பெறப்பட்டோம்னா போய் சேருவோங்கிற நிச்சயம் இல்லாத ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், ஆஃபீஸில் உட்காந்து வேலையை ஆரம்பிக்கும்னால, ஸ்கூலில் பாடத்தை ஆரம்பிக்கும்னால ஒரு சின்ன ஜபம், திடீர்னு மேனேஜர், ஆஃபீஸர், கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல், அதிகாரி யார் கூப்பிட்டு விடுறாங்க, அவர் ரூம்குள்ளே போகும்னால ஆண்டவர் நீரே எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளுன்னு ஒரு ஜபம், பேசிட்டு வெளியே வரும்போது ஒரு ஜபம், மதியானம் சாப்பிடும்போது ஒரு ஜபம், வீட்டுக்கு பெறப்படும் போது ஒரு ஜபம், வீட்டில் வந்து சேர்ந்த உடனே ஜபம், இந்த ஜபத்தூபம் அப்படியே போய்கொண்டிருக்கும். பிரியமல்ல, கூடியதும் மாலையில் ஒரு நேரம் வைத்து நல்லா ஜபம் பண்ணுங்க. ஒருவேளை மாலை ஜபிக்க வசதி இல்லாதவர்கள் ராத்திரி, கூடியதும் மாலை ஜபிக்க கூடுமானாலும் நல்லது, ஒரு நல்ல ஜப நேரம் எடுத்து ஜபிங்க. அந்த ஜப தூபம் அப்படியே நைட்டில் போயிட்டுருக்கும். பிரியமானே, கடந்த முறை இதை குறித்து உங்களுக்கு விவரமாக நான் சொன்னேன், நம்முடைய கான்ஷியஸ் மைண்டை விட நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்கள் அப்படியே அந்த ஜப நிலையிலேயே நீங்கள் நித்திரைக்கு போனீங்கன்னா நீங்கள் நித்திரை செய்துடுவீங்க, ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜெபித்துக்கிட்டே இருக்கும், அந்த தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கும். இது உளவியல் உள்ள ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. பிரியமானவர்களே, அதனால் அது பைபிள்லையும் இருக்குது. நான் நித்திரை பண்ணி என் ஆத்மாவோ விழித்திருக்கிறது, எந்த ஆத்மா விழித்திருக்கிறது, என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் விழித்திருக்கிறது, ஜபத்திலே உறவாடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பயத்தோடு தூக்கத்துக்கு போனீங்கன்னா சண்டை போட்டுட்டு, இல்லை பேய் கதை பேசிட்டு தூக்கத்துக்கு போனீங்கன்னா தூக்கத்தில் பேய் வரும், கரடி வரும், நாய் வரும், பாம்பு வரும், ஐயோ 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 நான் அலறணும், பிறகு தூக்கத்திலே உளரணும். எதுக்கு இந்த வேண்டாதான் நல்லா ஜெபிச்சுட்டு தேவனோட பேசிக்கிட்டே தூங்குங்க, நீங்கள் தூங்கிடுவீங்க, உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிடும், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். இது சில பரிசுத்தவான்களுக்குள்ள உள்ள அனுபவம். காலையில் முழிக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பீங்க. நான் கடந்த முறை கேட்டேன், எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு என்று கேட்கும்போது சிலர்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு கை வைத்துனீங்க. காலையில் முழிக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு காலையில் வந்த பாட்டு அல்ல. யோபு சொல்வார், இரவில் பாடும் பாடலை எனக்கு கொடுத்திருப்பார். இரவில் நீங்கள் பாடிக்கிட்டே இருந்த பாட்டல் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் பாடுறது உங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இரவெல்லாம் நீங்கள் பாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதுதான் யதார்த்தமானது, அறிவியல் பூர்வமானது. பிரியமானால் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காலையில் எழும்போது பல நாட்கள் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. பிரியமானவர்களை, ஒருவேளை எனக்கு இப்படி முன்னாலேருந்து பாட தெரியாது, ஆனால் தனியாக நல்லா பாடுவேன், தூக்கத்தில் நல்லா பாடுவேன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் ஸ்பிரிட்டுக்குள்ளே உங்களை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்கள், ஏழாவதாக அந்த பீடத்தில் எதெல்லாம் தடை செய்யப்பட்டவை, இதெல்லாம் அந்த பீடத்தை கொண்டு வரக்கூடாது. நான்கு காரியங்கள் பார்த்தோம், அந்நிய தூபம் காட்டக்கூடாது என்று பார்த்தோம்,
போஜன பலி, பானபலி, அப்புறம் தகன பலி, இதெல்லாம் தூபபீடத்தில் காட்டக்கூடாது, இதெல்லாம் வெளியே பலிபீடத்தோடையே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமலை எட்டாவது கடைசியாக நம்ம பார்த்த குறிப்பு அதுதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நினைப்பூட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கொம்புகளில் அந்த பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை பூசி அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும், பாவ பரிகாரம் செய்ய வேண்டும். என்னங்க ஜபக்கு அந்த தூப பீடத்துக்கு பாவ பரிகாரமா? அதுவும் அந்த கொம்புகளுக்கு பாவ பரிகாரம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, வருஷத்துக்கு ஒரு முறை பாவ பரிகாரம் தான் பரிகார பூஜைக்காக நட சாத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே பரிகாரம் செய்யணும். ஏங்க ஜபத்துக்கு பரிகாரம் செய்யணும்னா, பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, தயவு செய்து திரும்ப கேளுங்க, ரெண்டாவது முறை கேட்பது உங்களுக்கு நல்லது. அநேக வேளைகளில் நம்ம தவறுதலாக ஜெபிச்சிருவோம். நம்ம ஜெபித்தது நமக்கு கிடைப்பதினாலே அது தேவ சித்தம்னு நினைக்காதீங்க. நம்ம ஜெபித்தது நமக்கு போராண்டி ஜெபித்தது நமக்கு கிடைத்ததுனால காட் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பிரியமானில் ப்ரேயருங்கிறது ஒரு பிரின்சிப்பல், ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள, நல்லவனோ கெட்டவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள, எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள், எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொண்டதினாலே அது நல்லது அது சரி என்று நினையாதீங்க, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. பீலையாக ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறான், போலாமா சாமி போலாமா சாமிங்கிறான். ஆண்டவர் சரி போடான்ட்டார், ஆண்டவர் சரி போடான்ட்டார், அவன் போகிறான். போய் கடைசியில் அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, தேவனை முகமுகமாய் கண்டவன், தேவன் பேசுகிறதை கேட்டவன், பிரியமானவர்களே, அவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட போய் சாகிறான். அவன் கேட்டான், ஆண்டவர் சரின்னு தான் சொன்னார். ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், மோசே கேட்டான், இப்படி வேவுகாரர் அனுப்பலாமா ஆண்டவரேன்னு கேட்டான். ஆண்டவர் அனுப்பாதானா சொன்னார், அனுப்புனார், அனுப்புன்னு சொல்லிட்டு யார் யார் அனுப்பணும்னு லிஸ்ட்டு கொடுத்தார். அவங்க அத்தனை பேர் தான் முதலாவது செத்து, அதில் பத்து பேர் முதலாவது செத்தாங்க. மோசே கேட்டான் சரின்ட்டார், அனுப்பலாமான்னார், அனுப்புன்ட்டார். அப்போ மோசைக்கிட்ட அவர் சரின்னு சொன்னதுனால தேவ சித்தம் இல்லாதான் அழிவு. அதனால தான் 40 ஆண்டுகள் அவங்க வந்து வனாந்திரத்தை சுற்ற வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேண்டும். நம்ம ப்ரேயர் பண்ணால் நடக்கும். இப்போ எலிசாவே சிலர் கேலி பண்ணுறாங்க, முட்டத்தலையாக ஏறிப்போம் முட்டத்தலையாக ஏறிப்போங்கிறாங்க. எலிசா திரும்பி பார்த்து அவங்கள சபிக்கிறான். ஒரு ரெண்டு கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை சாப்பிட்டுடுச்சு, நடந்துச்சு. எலிசா சபிச்சா நடந்துச்சு. நான் கடந்த வாரம் சொன்னது போல் ஒருத்தனை பார்த்து சாப்பாடுறாமங்கிறாங்க, தண்ணி கேஸுங்கிறாங்க, மென்டலுங்கிறாங்க, லூஸுங்கிறாங்க, பிசாசு பிடிச்சவங்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தையும் யாரையும் சபிக்கலை. இவ்வளவும் அவரை சொல்லி எங்கேருந்து கரடியும் வரல, ஓனாயும் வரல. ஏன் அவர் சபிக்கலை? அவர் சபிச்சிருந்தாலும் வந்திருக்கும். அவர் சபிக்கலை. தண்ணி கேஸுன்னா, சாப்பாடுறாமன்னா, லூஸுன்னா, லுனாட்டிக்குன்னா, சந்திரரோக பிசாசு பிடிச்சிருக்குன்னா, என்னென்னமோ சொன்னான். அவர் சபிக்கலை, கரடி வரல. அவர் சபித்தாலும் கரடி வரும். கெத்செமனை தோட்டத்தில் இயேசு சொல்கிறாரு, அவரை பிடிக்க வந்திருக்கிறாங்க. பேதர் அவசரப்பட்டு அந்த மல்கூசுடைய காதை வெட்டுறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, டே அவசரப்படாத, நான் பிதாவை வேண்டி கொண்டால் இப்போதே 12 பட்டாலியன் ஏஞ்சல்ஸை அவர் அனுப்புவார். 12 லீஜியன், ஒரு லீஜியன் என்றால் 6000 தேவதூதர், 6000 பேர். 12 லீஜியன் என்றால் 72000 தேவதூதர். இயேசு ஜெபிச்சாரானா கண்டிப்பாக 72000 தேவதூதர்கள் வருவார். அந்த ரோம சேனையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறாது. நீங்கள் ஜெபிச்சா செலவில் நடக்கும். வாக்குக்கும் வாதத்துக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களேன்னு சொல்லுவார். சண்டைக்கும் வாதத்துக்கும் ஜெபிக்கிறீங்களா? சுய இச்சையை நிறைவேற்றணும்னு ஜெபிக்கிறீங்களா என்றெல்லாம் வாசிக்கிறோம். அது நடக்கும். ஏன்னா அது ஒரு பிரின்சிபிள். இப்போ இயேசு கேட்குறாரு, ஆண்டவரே, ஒரு தேவதூதனை அனுப்புன்னு சொன்னால் 12 லேகியம், 12 பெட்டாலியன் தேவதூதர்கள் வந்துடுவாங்க. ஆனால் தேவ சித்தம் நிறைவேறாமல் போயிடும். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கிறது தான் முக்கியம்.
Now, கடந்த முறை ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சொன்ன அந்த எக்ஸாம்பிளை திரும்ப சொல்றேன். ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம், அன்றைக்கு கேட்டவர்கள் இதை புதுப்பித்து கொள்ளலாம். இப்போ ரெண்டு பையங்க, ரெண்டு பிள்ளைகளுமே கிறிஸ்தவ பையங்க. இப்போ ஒரு கோயிலில் சொல்லி கொடுக்குறாங்க, நீ என்ன கேட்குறாய் அதை கர்த்தர் தருவா. வாட்ஸ் சோ யுவர் ஆஸ்க், நீ எதை கேட்டாலும் அதை தருவா. உன் இருதயத்தில் உள்ள வாஞ்சியை ஒரு பேப்பரில் எழுது, எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணது அப்படியே நடக்கும் அப்படின்னு அந்த சபையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பையனும் அதே மாதிரி தேவ சமூகத்தில் கேட்குறான். அவனுக்கு திருமணத்துக்கு ஒரு பெண் கேட்குறான். ஆண்டவரே, ஒரு நல்ல அழகான பெண் எனக்கு வேணும் ஆண்டவரே, நல்ல சக்கசவேர்னு இருக்கணும், நல்ல நிறம் இருக்கணும் ஆண்டவரே, நல்ல ஸ்லிம்மாக இருக்கணும் ஆண்டவரே, அது மாத்திரம்ல நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரணும், எனக்கு பைக்கு, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, ஃபர்னிச்சர்லாம் வாங்கி தரணும், ஏன்னா எனக்கு வக்கு இல்லை, வழி இல்லை, வரவளாது அதை தர்ற மாதிரி வரட்டும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் குறிப்பை எழுதி வச்சு ரொம்ப ஜெபிக்கிறேன். பாரத்தேன்னு அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் கை வச்சு ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, நீ கேட்குறதை கருத்தை தருவார். அப்படியும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். இவன் ஜெபித்தபடியே அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது, நல்ல சக்கச்சவேர்னு உள்ள ஒரு பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு. சிலவர் நம் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் செய்வார். அது துன்மார்க்கர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமே, பரிசுத்தவான்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அவன் இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, அவன் இருதயம் விரும்புகிறதுல அதிகமாக அவனுக்கு நடக்கிறது. இது இப்படி தான் இருக்குது பைபிளில். துன்மார்க்கன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்ன தான், அவன் இருதயம் விரும்புகிறதுல அதிகமாக அவனுக்கு நடக்கிறது. இவன் என்ன ஜெபிச்சான், எனக்கு ஒரு நல்ல பைக் தர்ற பொண்ணு வேணும்னு ஜெபிச்சான், அவள் காரே கொண்டு வந்துட்டான். இவன் இருதயம் விரும்புகிறதுல அதிகமாக கிடச்சிடுச்சு. இவன் ஜெபிச்ச ஜெபமும் நடக்கும். இன்னொரு பையன் ஜெபிக்கிறான், ஆண்டவர் எனக்கு உம்மக்கு சுத்தமான ஒரு பொண்ணு ஆண்டவர், பரலோகத்தில் எனக்காக நீர் குறித்து வைத்திருக்கிற பொண்ணு வேணும் ஆண்டவர், நான் பிழை விட்டுறக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா பிழை விட்டுறக்கூடாது. இவன் அந்த பொண்ணுக்காகவும் சேர்த்து ஜெபிக்கிற, ஆண்டவர் அந்த பெண் தேவசத்தத்தை நிறைவேற்றணும் ஆண்டவர், அவள் தேவசத்தத்துக்கு விரோதமாக போயிடக்கூடாது, அவங்க அப்பா அம்மா தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், உம்மக்கு சுத்தமான ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறான். அவனுடைய ஜபமும் கேட்கப்படும், அவனுடைய ஜபமும் கேட்கப்படும். பிரியமான கர்த்தர் ரெண்டு ஜபத்தையும் கேட்கிறார். பிரியமான இதில் ஒரு அழமான காரியத்தை நினைக்க வேண்டும். இப்போ முதல்ல ஒருத்தன் கேட்டான், எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு, அவளுக்கு பின்னால் எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் சுற்றுனாங்கன்னு தெரியாது. அவ்வளோ அழகான பொண்ணு, நல்லா ஒல்லியாக இருக்கிற, நின்னா உட்கார முடியல, உட்காந்தா எழுப்ப முடியல, டெய்லி வியாதி, அப்புறம் ஆள்றான், அது டெடிக்கேட்டடாக இருந்தால் பரவாயில்லையே, ரொம்ப டெலிகேட்டாக இருக்கு, நீ தானப்பா கேட்டால் தொடப்பம் வச்சு குச்சி மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டால் கத்தர் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணு, ஒரு நாள் வந்து பாஸ்டர்கிட்ட வேதனையோட சொல்கிறான், கொத்தி பிடுங்குறான், நாம் கிளி முக்கிறது வேணும்னு கேட்டால் கிளி என்ன செய்யும், கொத்த தான் செய்யுங்கிற. பிரியமான உள்ளே வாழ்க்கை அதனால் இன்பமாக இருக்க முடியாது. கார் கொண்டு வந்துட்டு அவளுக்கு ஒன்றே ஒன்று, நான் போகும்போது மாத்திரம் நீ ட்ரைவ் பண்ணி கண்வா, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு, உங்கள் அம்மையை கூப்பிட்டு போகிறதுக்கு, வேறு எவ்வளோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறலாம் கூப்பிட்டு போகிறக்கா, கார் எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க, நான் கடைக்கு போனால் கூப்பிட்டுவான். கடைசி இந்த புருஷன் எந்த இதுலேயே ரிடியூஸ் ஆகிட்டான், டிரைவர் வேலை, அன்பெய்டு டிரைவர். பிரியமானவர்கள் லீவே கிடையாது, இந்த டிரைவர் வேலை பார்க்குறது. அவங்க வீட்டில் கார் கொடுத்தாங்க, இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போக கார் கொடுத்தாங்க, இவன் வேறு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு போக கார் கொடுத்தாங்க, இல்லை இவன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சுற்றுவா கார் கொடுத்தாங்க, அவளை கூப்பிட்டு போகிற கார் கொடுத்தாங்க, அவ்வளோதானே. இவன் அவனுடைய வாழ்க்கை, இவன் கேட்டது அவனுக்கு கிடைத்தது, இவனை கிடைத்ததே அவனுக்கு நரகமாக மாறிவிடும். ஒருவேளை நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரானால் அந்த பதிலே நமக்கு சாபமாக இருக்கும். இன்னொரு பையன் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும். அவனுக்கும் கர்த்தர் அவன் கேட்டபடியே கொடுப்பார். அதில் அவனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறிக்கிட்டு இருக்கும். பிரியமானவர்களே, இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபத்தில் சில வேளை பிழை விட்டுருக்கும், அதனால தான் அதுக்கு பரிகாரம் தேவை. அந்த ஹார்ன் எதை காட்டுதுன்னா, ஜெபத்தினுடைய பவரை காட்டுது. த ஹார்ன் ஆஃப் தி ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அந்த தூப பீடத்தினுடைய கொம்பு, ஜபத்துக்கு ஒரு பவர் இருக்குது, ஜபத்துக்கு ஒரு பவர் இருக்குது. பிரியமானவர்கள், அந்த பவர் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும். நிறைய வேளைகளில் அந்த பவர் மிஸ்யூஸ் ஆகிடும். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்காக ஜெபிப்பாங்க. ஒரு பையன் 24 வயது, அவங்க பாஸ்டர் கேட்குறார்,
என்ன தம்பி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துடலாமா? சரியா, என்ன கண்டிஷன்? கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாதியா? அப்படியா, விசுவாசியாக இருந்தால் போதுமா? விசுவாசிங்கிற கண்டிஷன் கூட கிடையாது. 24 வயசு பையன் சொல்கிறான், விசுவாசிங்கிற கண்டிஷன் கூட கிடையாது. என்னப்பா இப்படி சொல்கிறான்? அவனுக்கு அப்போ இருந்தால் அறகுறையாக பைபிள் தெரியும். என்னப்பா இப்படி சொல்கிறான்? அவன் சொல்கிற ஓசியாவை பார்த்து சோரம் போன ஸ்திரியை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படி ஆண்டவர் சேர்த்துக்க சொன்னால் சேர்த்துக்குவேன். அவள் 24 வயதில் அந்த பையனுடைய வெளிப்பாடு, அவள் நல்லவளா கெட்டவளா, சிவப்பா கருப்பா உயரமா ஒல்லியா தடியா, ஒன்றுமே வேண்டாம், எனக்கு தேவசத்தம். அவள் சோரம் போன ஸ்திரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு தேவசத்தம் நிறைவேறணும். பிரியமான தேவசத்தம் நிறைவேறும் போது தேவன் குறித்த பாத்திரம் என்றால் ஒரு சிறு பிழை இருக்க முடியாது. அப்படி மேட் ஃபார் ஈச் அதர் மேட்சிங், அப்படி மேட்சிங்காக இருக்கும், அப்படி மேட்சிங் அமைந்தது. அந்த பையன் என்ன சொன்ன? எனக்கு தேவசத்தை நிறைவேறணும், அவ்வளோதான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் மிரக்கள் நடக்கிறனால, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கிறனால நம்ம தேவசத்தை செய்கிறோம், இல்லை அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்லாம் தேவன் பயன்படுத்துகிறாருன்னு நினச்சி தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. ஒரு கூட்டம் சொல்லுமா, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசை அற்புதம் செய்தோம், குருடர்கள் பார்வையடைகிறாங்க, ஊமியர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் எழும்பி நடக்கிறாங்க, அப்படி அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நடக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறாங்க, தீர்க்க தரிசனம் குறி சொல்கிறாங்க, மறைவில் வெளிப்படுத்துகிறாங்க. யார் சூன்யம் வச்சா? அடிக்கடி சூன்யம் வச்சா யாருன்னா மாமியாராக இருக்கும், இல்லை பொண்டாட்டி வீட்டில் உள்ளவங்க, இல்லை புருஷன் வீட்டில் உள்ளவங்க வச்சுருப்பாங்க. இதுதான் சூன்யத்தில் வர ரிசல்ட் அதிகமாக. குறி சொல்கிறாங்க, மறைபொருளை பற்றி சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் டெல்லிங், ஃபார்ச்சூன் டெல்லிங், இதெல்லாம் நடக்குது. எல்லாம் இயேசு நாமத்தில் செய்கிறாங்க. பிரியமல்ல, குருடர் பார்வை அடைகிறாங்க. அவங்க ஆண்டவரை தான் கும்பிடுறாங்க. அவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஐ நோ யூ நாட், எனக்கு உங்களை தெரியவே செய்யாது. ஆண்டவர், உம்முடைய நாமத்தில் தானே பெரிய குருசைட் நடத்தினோம், உம்முடைய நாமத்தில் தானே எல்லோரும் பார்வை அடைந்தாங்க, எனக்கு தெரியாதப்போ உன்னை பார்த்து நினைவே இல்லையே. ஆண்டவர், உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னேன், அக்கிரம செய்கடா, டே அதெல்லாம் அக்கிரம செய்க. அப்போ குருடர் பார்வை அடைந்தது ஒரு அக்கிரம செய்க, முடவர் எளிமை நடந்தது ஒரு அக்கிரம செய்க, அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னது ஒரு அக்கிரம செய்க, அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பினது அக்கிரம செய்க. நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்திருந்தாலும் வேதத்தின்படி இட் இஸ் த வர்க் ஆஃப் அன் ஈவல். பிரியமான நம்ம வீட்டு இங்கே எத்தனையோ பேர் சோகமாக இருக்கீங்க, கேன்சர் சோகமானவங்க இங்கே இருக்கிறீங்க, 3rd degree கேன்சர் சோகமானவங்க இங்கே இருக்கிறீங்க. மிரக்கள் நடக்கும், நம்ம சபையில் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுபட்டவர்கள் இருக்கிறீர்கள். பிரியமான, அதனால் நான் வந்து தேவ ஊழியன் அல்ல. என்றைக்கு நான் தேவ சித்தம் செய்கிறேனோ அப்போ தான் நான் தேவ ஊழியன். இயேசு நாமத்தில் மிரக்கள் நடக்கும், எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கலாம், அந்த வரத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அந்த வரத்தில் பிசாசை விரட்டலாம், ஆனால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லி, ஒரு சின்ன ஃபார்முலா, ஒரு தம் ரூல் சொல்கிறேன். ஒரு பரிசுத்தவான் சொன்னது, எந்தெந்த ஊழியம் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தவில்லையோ அந்த எல்லா ஊழியங்களும் கள்ள ஊழியங்கள். எந்தெந்த ஊழியம் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தவில்லையோ, the ministry that doesn't prepare you to heaven, it's a false ministry. The ministry that doesn't prepare you to heaven is a false ministry. illana the ministry enna enna prayojanam ungala paralogathukku aayatha paduthada andha ooliyathinala enna prayojanam indha valagathula chella miracle nadakkala nee virumbradhu kedaikkala idella vachiy vedathila akrama seiga endru mudichirrar priyamal nammude prayer kurithu romba jaagrathiya irukku. நம்ம ஜெபிக்கிறத, நம்ம வேண்டிக்கிறத தேவன் செய்யணும் அப்படின்னு அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் கடந்த முறை ஷேக்ஸ்பியர் எழுதின டெம்பஸ்ட் அந்த ட்ராமாலேருந்து உங்களுக்கு சொன்னேன். ப்ராஸ்பரன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் ஏரியல்னு ஒரு ஸ்பிரிட்டை வச்சுட்டு தான் விரும்புகிறதெல்லாம் செய்வான். கப்பர் கடலை கொந்தளிக்க வைப்பான், கப்பர் சேத்தை உண்டாக்குவான், மகளுடைய கல்யாணத்தை ஒர்க் அவுட் பண்ணுவான், எல்லாத்தையும் தான் வச்சுருக்கிற ஸ்பிரிட்டை வச்சு செய்வான். அதே போல் இன்றைக்கு அநேக ரொம்ப வேதனையோட சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு தான் விரும்புகிறதெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. சூனியம் வைக்கிறவங்களுக்கும் இந்த தேவ பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் ஒரு அசுத்தாவியை வச்சுட்டு ஜோம் பண்ண, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணணும்னு. இவன் பரிசுத்தாவியில் போய் ஜோம் பண்ணும், ஆண்டு வரையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணணும்னு. அவன் அசுத்தாவியை நம்பினா நீ பரிசுத்தாவியை நம்புகிற, எண்ட் இஸ் த சேம், எண்ட் இஸ் த சேம்.
ஆண்டவரே அந்த ஆஃபீஸர் நாசமா போனேன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், அந்த ஆஃபீஸர் போகிற வழியில் ஏதாவது ஆயிரணும் அதுக்கு சூன்யம் வேடான்னு சொல்லி 5,000 to 10,000 கொடுத்து ஒருத்தன் போய் சூன்யம் வைக்கிறான். ஒருத்தன் வந்து உபாச ஜபத்தில் ஆண்டவரே எங்கள் ஆஃபீஸர் எப்படியாவது என்ன அந்த ஆஃபீஸர்ந்து காப்பாற்று, அந்த மனுஷனை நீர் தான் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற, சிங்கத்தை கிழித்தவர் விரியன் பாம்பை அடித்தவர் ஆண்டவரே அவனை கவனித்துக்கொள்ளுன்னு ஜெபிக்கிறவனுக்கும் அவனுக்கு என்னங்க வித்தியாசம். அவன் அசுத்தாவியை நம்பினா நீங்கள் பரிசுத்தாவியை நம்புகிறீங்க, எண்டிஸ்தே ரெண்டு பேரும் அசுத்தாவை வச்சு இவன் தான் சுத்தத்தை செய்ய நினைக்கிறான், அவன் பரிசுத்தாவியை வச்சு தான் சுத்தத்தை செய்ய நினைக்கிறான். நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக சொல்லலை, ஐ அப்பீல் டு யுவர் திங்கிங், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அவன் அசுத்தாவியை வைத்து தன்னுடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறான், இவன் பரிசுத்தாவியை வைத்து தன் விருப்பத்தை செய்ய விரும்புகிறான். இல்லை பெரியமானவர்களே, தெய்வத்துவம் என்பது தெய்வன் தம்முடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவது, தெய்வன் தம்முடைய தீர்மானத்தை. அதனால தான் இயேசு சொன்னால் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமிலோகத்தில் செய்யப்படுவதாக. ஆண்டவர் என்ன கொடுத்து பரலோகத்தில் என்ன பிளான் வைத்திருக்கிறீரோ அதை பூலோகத்தில் நிறைவேற்றும். தட்ஸ் அவர் ப்ரேயர். தவறுதலாக நம்ம ஜெபிச்சிடுவோம், அதனால தான் அங்கே வந்து அந்த கொம்புகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பெரியமானில் இன்றைக்கு 9வது குறிப்புக்கு வேகமாக நாம் கடந்து போவோம். வாசியுங்கள் யாத்திராகமும் 30:34. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் இந்த கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து சம நிறையாக எடுத்து இதை வச்சுதான் அந்த தூபத்தை அந்த நறுமண கட்டியே செய்யணும், அந்த தூப கட்டியே செய்யணும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக இருப்பதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக இருக்கிறது. அங்கே தூபம் செய்வதற்காக இந்த நறுமண பொருட்கள் வேண்டுமென்றால் இந்த நறுமண பொருட்களின் சாயலானவைகள் நம்முடைய ஜபத்துக்கு வேண்டும். இந்த நான்கை வச்சு தான் அங்கே தூபம் செய்ய முடியுமானால் இந்த நான்கை வச்சு தான் இங்கே நம்முடைய ஜபம் செய்ய முடியும், ஜப ஊழியத்தை செய்ய முடியும். நல்ல கவனிங்க, வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நான்கும் அங்கே வாசித்த வெள்ளைப்போளம் குங்குலியம் அல்பான் பிசின் சாம்பிராணி இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள், ரொம்ப அரிதான பொருட்கள் அல்ல, எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அதனால தான் குறித்துக்கொள்ளுங்கள் கொரிந்தியர் 4:6-7 இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் இந்த மண்பாண்டத்திலே வைத்திருக்கிறார். பெரிய பொக்கிஷம், ப்ரேயர் வந்து வெரி பவர்ஃபுல். ஆரம்பத்திலே உங்களுக்கு ப்ரேயர் எப்படி ஸ்பிரிட் வேர்ல்டை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத சொன்னேன். இந்த ப்ரேயருங்கிற ஒரு வெப்பன், ஒரு ப்ரேயரால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அந்த வெப்பனை அந்த ட்ரெஷரை இந்த சாதாரண மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறேன். மிக சாதாரண பொருட்கள் அல்பான் பேசின் குங்குலியம். இதை விளக்கி சொல்லும்போது உங்களுக்கு என்ன என்று புரிந்து கொள்வீர்கள், அதிகமாக நேரம் எடுக்கவில்லை. அந்த சுத்த வெள்ளை போலம் அப்படிங்கிறா அசுத்தமான வெள்ளை போலம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது பொதுவாக சொல்லுவாங்க டீயில் க்ரீன் டீ ஒயிட் டீ அப்படிலாம் சொல்லுவாங்க. க்ரீன் டீனா அந்த டீ பச்சையாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த தேயிலையை ரோஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் இளசலாக எடுத்ததை க்ரீன் டீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒயிட் டீனா அது என்ன ஒயிட்டாக வருமா? இல்லைங்க, அதுவும் கருப்பாக தான் வரும். ஒயிட் டீ அப்படின்னு சொன்னால் இன்னும் இளசலாக இருப்பதை ஒயிட் டீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சுத்த வெள்ளை போலம் என்பது இளசலான வெள்ளை போலம். ஆக்சுவலி அது வந்து சாக்டேன்னு சொல்கிறது, அது வந்து அதனுடைய பொருள் வந்து ட்ராப்ஸ், சொட்டு, வெள்ளை போல சொட்டுன்னு சொல்லணும். இன்னும் அது ஓரளவுக்கு செமி லிக்விட் ஸ்டேஜில் உள்ள ஒரு வெள்ளை போல. வெள்ளை போலம் தான் மர், ரொம்ப கசப்புத்தன்மை உள்ளது, ரொம்ப கசப்புத்தன்மை உள்ளது வெள்ளை போலம். பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலம் ஜபத்தில் எதற்கு அடையாளமாக இருக்கிறது குறித்து கொள்ளுங்கள். ஒரு நொறுங்குண்ட நறுங்கொண்ட ஒரு இருதயம், ஒரு புரோக்கன் ஹார்ட். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு நொறுங்கொண்டது நறுங்கொண்டதுமான இருதயம் வேண்டும். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், வானாதி வானங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் நறுங்கொண்டது நொறுங்கொண்டதுமான இருதயத்தில் வாசம் பண்ணுகிறான். பிரியமானவர்கள், அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும். ஆண்டோட ஒரு அரகன் ஸ்பிரிட்டோடு நம்ம போகவே முடியாது. அந்த நறுங்கொண்டது நொறுங்கொண்டதுமான ஒரு இருதயம் தான் ஜபத்துக்குரிய ப்ரிப்ரேஷன். அதான் நம்முடைய தாழ்மை, அதான் நம்முடைய ஹியூமிலிட்டி. பிரியமானவர்களே, கால் மேலே கால் போட்டு ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு அவளுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. சில வசனங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை எடுங்க, ஆண்டவரே செய்யும்
செய்யும் ஆண்டவரே அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாதுங்க. நான் ஆண்டவர் அப்படி பேசலாம் மாட்டேன், எங்கள் அப்பாட்டியே நான் அப்படி பேச மாட்டேன். அப்பா கொடுங்கப்பா அப்படியே சொல்ல முடியும், நாங்கள் அப்படி பழகலை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி அப்படி பேசுகிறாங்க, அது சரி அவங்கள பொறுத்து துணிகரம் செய்ய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கட்டளை. இல்லைங்க, ப்ரேயருக்கு ரொம்ப தேவையானது ஒரு புரோக்கன் ஸ்பிரிட். உங்கள் ப்ரேயர் ரிசல்ட் உள்ள ப்ரேயராக, காட் கிவன் ரிசல்ட் வர வேண்டும் என்றால் ஒரு புரோக்கன்னஸ் வேணும். பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலத்தோடு கூட ரெண்டாவது குங்குலியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. குங்குலியம் என்பது ஒரு ஷெல்ஃபிஷ், ஒரு மீனுடைய ஷெல். அந்த மீனுடைய ஓடு தான் அந்த ஷெல்ஃபிஷ், அதிலிருந்து தான் குங்குலியம் எடுக்கிறாங்க. மீனுடைய ஓடுனா நாற்றம் எடுக்குமா என்றால் நாற்றம் எடுக்காது. பிரியமானவர்களே, நம்ம மஸ்கு மஸ்க்குன்னு ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, பிளாக் மஸ்க் ஒயிட் மஸ்க்குன்னெலாம் சொல்லுவாங்க. மஸ்க் என்னன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் மஸ்க் பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல் இந்த குங்குலியம் என்பது ஒரு மீனுடைய அந்த ஓட்டிலிருந்து எடுக்கிறது, அதுலேயும் நல்ல நறுமணம் வரும். இது ஆழ் கடலிலே கிடைக்கிறது, குறிப்பாக இந்து மகா சமுத்திரத்திலும் சிவந்த சமுத்திரத்திலும் மாத்திரம்தான் இந்த குங்குலியம் கிடைக்குமா. இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஆழத்திலிருந்து எடுக்கிறது. இந்த குங்குலியம் என்பதனுடைய அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் ரோர் ஆஃப் அ லயன், ஒரு சிங்கத்தினுடைய கம்பீரம். பிரியமானவர்களே, நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது இன்னும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இன்னும் ஆழமான ஒரு பரிசுத்தத்தை உணரணும், இன்னும் தேவ சித்தம் என்ன என்பதை ஆழமாக அறியணும். அதில் உள்ள ஒரு கம்பீரம் நமக்கு வேண்டும். வெறுமனே நம்ம வந்து ஒரு நொறுங்கின இருதயம்தான், அந்த நொறுங்கின இருதயத்தோடு ஆழத்திலிருந்து நம்ம எடுக்கணும். ஏதோ நுனிப்புள் மேயிறது பாரு மே மேன்னு மேயறதில்ல, ஏதோ ராத்திரியோட ஜபத்தை படிச்சுட்டு போகிறதில்ல, இன்னும் அதனுடைய ஆழம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அந்த ஆழத்திலேருந்து எடுப்பதான் அந்த ஜபம். மூன்றாவது அல்பான் பிசின் என்று பார்த்தோம். இந்த அல்பான் பிசின்னா ஒரு கம், ஒரு மரத்தினுடைய அந்த தண்டை கீறி, அடிமரத்தை கீறி எப்படி இந்த ரப்பர் பால்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதே போல் அந்த கம் எடுக்கணும், அல்பான் பிசின் எடுக்கணும். இந்த கம் தான் அதில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங், ஒரு அடியூசி மாதிரி. குங்குலியம், வெள்ளைப்போளம், சாம்பிராணி இதெல்லாம் சேர்ந்து டைட்டாக, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம்பிராணியை கட்டி, இப்போ பெருங்காயம் சொல்கிறோம் இல்லையா, பெருங்காயம் அப்படி கட்டியாக இருக்குது இல்லையா, இப்படி அந்த சாம்பிராணி கட்டி வர்றதுக்கு இந்த அல்பான் பிசின் தான் காரணங்க. இந்த அல்பான் பிசின் எதை காட்டுதான், தேவ சமூகம். இந்த அல்பான் பிசினுக்குரிய அந்த எபிரேய சொல் த பெஸ்ட் அப்படின்னு போடும், த பெஸ்ட். ஜபத்திலே உள்ள பெஸ்ட் என்னென்னா ஆண்டோடைய ப்ரெசன்ஸ். ஆண்டோடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்மங்கிறனால எதுவும் பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்கள், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்கிறதே ஒரு ட்ராமா, ஜெபம் பண்ணுறதே ஒரு ட்ராமா. அப்படி ஜெபம் பண்ண அதுவும் தெரியாமல் முன்னால் கூப்பிட்டாங்கன்னா தொலைஞ்சிது. அப்படி முன்னால் வரும்போதே அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீச்சாக்கி காலரெல்லாம் தூக்கி விட்டு த்ரோட்டெல்லாம் ரெடி பண்ணி அப்படி அழகாக ஒரு வசனம் பேசி, வசனம் பேசி போய் உட்காரும்போது மனைவிட்டு கேட்பாங்க, எப்படி ஜெபிச்சேன், நல்லா ஜெபிச்சேனா. பிரியமானவர்கள், ஜெபத்தில் தெரியாமல் யாராவது ரெண்டு பேர் கை தட்டிட்டாங்கன்னா போதும், ஆஹா நான் ஜபிக்கும் போது அவ்வளோ பெரிய எழுப்புதல் வந்துடுச்சு. ஏன்னா இது எல்லாமே ட்ராமாவாக போயிடுச்சு. மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னும் வேடிக்கை என்னென்னா, சில வேளைகளில் ஜபத்தில் நம்ம ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணிடுவோம். மற்ற இத்தனை வசன அதிகாரம், இத்தனை வசனம் எபிரேயர், இத்தனாம் அதிகாரம், இத்தனை வசனம், அவருக்கு கேட்டுக்கிட்டே பிரசங்கம் மறந்து அவருக்கு பைபிள் மறந்துடும், அவ்வளோ கோட் பண்ணுவோம் ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, அதில் இங்கே தேவனுடைய பிரசன், தேவனுடைய பிரசன் அதான் அந்த ஜபத்தை டைட் ஆக்குது. நான்காவது பார்க்குறோம் சாம்பிராணி, அது சுத்த சாம்பிராணின்னு இருக்குது. இப்போ சாம்பிராணியில் ரெண்டு சாம்பிராணி சொல்லுங்க, ஒன்று மடச்சாம்பிராணிம்பாங்க, இன்னொன்று சுத்த சாம்பிராணி. இந்த சாம்பிராணி தான் அந்த வெள்ளை புகையை கொண்டு வரும். இதில் உள்ள வாசனையெல்லாம், இந்த அல்பான் பிசின், அப்புறம் குங்குலியம், வெள்ளைப்போளம், இதில் உள்ள வாசனையெல்லாம் வெளியே கொண்டு வருது இந்த சாம்பிராணி. இந்த சாம்பிராணி தான் அந்த வாசனை அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது, வெள்ளை புகை குபு குபு குபுன்னு வெளியே வருது. பிரியமானவர்களே, அது எல்லாமே வெறும் குங்குலியத்தெல்லாம் அடுப்பில் போட்டால் ஒன்றும் புகை வராது. இந்த சாம்பிராணியோட கலந்து போடும்போது தான் அது புகையாக வெளியே வருது. பிரியமானவர்களே, இது ஜபத்தில் உள்ள விசுவாசத்தை காட்டுகிறது. இந்த நான்கும் சேர்ந்தது தான் அங்கே ப்ரேயராக இருக்குது. ஒரு புரோக்கன் ஸ்பிரிட் வேணும்,
இந்த புரோக்கன் ஸ்பிரிட்டோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு டீப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், தேவனுடைய சமூகம் வேணும், விசுவாசம் வேணும். இந்த நான்கும் சேர்ந்து தான் ஒரு கட்டியான ஜபமாக வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனங்களை வாசிக்க நேரமில்லை, சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 1 Timothy 2:1-2 1 Timothy 1:1-2 Philippians 4:6 Philippians 4:6 Ephesians 6:18 Ephesians 6:18 புதிய ஏற்பாட்டில் கூட இந்த மூன்று இடங்கள்லையும் குறிப்பாக பார்க்குறோம். ஜபத்தில் 4 components இருக்கும், ஜபத்தில் 4 components இருக்கும். ஒன்று worship. ஒர்ஷிப்னு சொன்னோன்னே ரொம்ப தவறுதலாக ஒர்ஷிப்னாலே பாட்டு பாடுறது, ஆட்டம் ஆடுறது, கத்துறது, குதிக்கிறது, கூத்தாடுறது, இதுதான் ஒர்ஷிப் தப்பாக நினச்சிட்டோம். ஒர்ஷிப் என்றால் வர்திஷிப், ஸ்காலர்ஷிப் அப்படிலாம் சொல்கிறல்ல, அது மாதிரி வர்திஷிப், அவருக்குரிய வர்தியை அவருக்கு செலுத்துவது ஒர்ஷிப். அது இன்றைக்கு துதி என்று சொல்லலாம், துதி ஆராதனை. பிரியமானவர்களே, ஜபத்தில் ஒரு துதி. துதி என்றால் அவர் எவ்வளோ பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கினவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் வர கட்டளையிட்டவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர். அவரை நினைக்கிறோம், அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையுடன் நிற்கும். பிரியமான நமக்கு தம்முடைய மக்களுக்காக செங்கடலில் வழியை உண்டாக்கினவர், 42 ஆண்டுகள் வனாந்திரத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை போஷித்தவர். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் ஐயா, 30 லட்சம் பேருக்கு வண்ணாந்திரத்தில் கோதுமையும் கிடையாது, வார்கோதுமையும் கிடையாது, திராட்சை ரசமும் கிடையாது, அத்திப்பழமும் கிடையாது. பிரியமானவர்களே, 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டாருன்னு ஒருத்தனை போட மாட்டாரா? உங்கள் ஒரு குடும்பத்தை கவனிக்க மாட்டாரா? அதான் ஆராதனை. ஜபத்தில் உட்காரும்போது அவரை நினைக்கிற நினைவு, அவருடைய செயல்களை நினைங்க. பிரியமானவர்களே, துக்கம், கவலை, பாரம், அவிஸ்வாசம் எல்லாம் பறந்து இந்த ஒன்றை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 லட்சம் பேருக்கு டிராக்டர் ட்ரக்கும் கிடையாது, லாரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே இருந்தோ சாப்பாடு வந்துச்சு, எப்படியோ பராமரித்தார், எப்படியோ நடத்தினார், என்னை நடத்தாமல் விடுவாரா? இந்த ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு இருந்த ஒரு சின்ன ஐடியா இதாங்க, வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வரேன், எப்படி சாப்பாடு வரலாம் தெரியும், ஒன்று தெரியும், ஆண்டவர் காக்காவையாவது அனுப்புவார். காக்கா வரலன்னா ஒரு விதவியை வச்சாது எங்களுக்கு சாப்பாடு போடுவார். காக்காவும் வரல, விதவியும் வரலன்னா ஆண்டவர் தம்முடைய தேவத்துவத்தை அனுப்பியாவது சாப்பாடு போடுவார். அப்படியே ஊழியக்காரனை பட்டுன்னு போட மாட்டா. அப்போ அது ஜபத்தில் ஒரு பகுதி வந்து அவரை துதிப்பது. இன்னொரு பகுதி தேங்க்ஸ் கிவிங். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேங்க்ஸ் கிவிங் என்றால் அவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவது. அவர் செய்த நன்மைகளுக்காக ஒரு நாள் ஒரு ஐயா இருக்கு, ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும். அந்த ஐயாவோட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், இன்றைக்கு எப்படி இயற்கை உபாதெல்லாம் எல்லாமே எப்படி இருக்குது, மலஞ்சலம்லாம் எப்படி போகுதுன்னார், எல்லாம் நார்மலாக இருக்குன்னு. இந்த ஒன்றுக்காகவே கர்த்தரை துதிங்கன்னார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கன்னார். ஏன்னா இந்த 70 வருஷமாக அவருக்கு 70 வருஷமாக என்னுடைய குடல், என்னுடைய வயிறு சரியான சின்ன சாஃப்ட், இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால தானே ஒழுங்காக வெளியே வருது. அதில் ரிப்பேர் இருந்தால் உள்ளே போனது வெளியே வருமா? எப்படியா 70 வருஷம் அழகாக ஃபங்க்ஷன் ஆகுது? அது ஒன்றுக்கே கத்துறதுக்கு நன்றி செலுத்துங்கன்னார். எனக்கு ரொம்ப ஆழமான தாட்டை உண்டாக்கிட்டு, இன்றைக்கு நம்ம இருக்கிறது கத்தருடைய கிருபைங்க. அதை நினச்சி நினச்சி நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். துதிப்பது வேறு, அது ஆங்கிலத்தில் சொன்னால் துதிப்பது ஃபார் வாட் ஹீ இஸ், நன்றி செலுத்துவது ஃபார் வாட் ஹீ ஹஸ் டன். துதிப்பது அவர் எப்படிப்பட்டவரோ அதற்காக, நன்றி செலுத்துவது அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது பரிந்துரை பேசுதல். பரிந்துரை பேசுதல்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, சீக்கிங் த ஃபேவர் ஆஃப் சம்படி, seeking the favor of somebody for a cause of a third person.
அவர் ஒரு மூன்றாவது ஆளுக்காக அவருடைய தயவை நாடுவது. ஆண்டவரே, என் மனைவி ஆசீர்வதி, என் கணவனை ஆசீர்வதி, என் பிள்ளைகளுக்கு இதை செய்யும், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இதை செய்யும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை செய்யும், ஆண்டவரே என் எனிமிக்கு இதை செய்யும், யாருக்காக வேலை தெருவில் விழுந்து கிடக்கிறவனுக்காக, ஒரு குடிச்சிட்டு கீழே கிடக்கிறவனுக்காக, அந்த மூன்றாவது ஆளுக்காக அவருடைய தயவை நாடுவது. இது மூன்றாவது ஆளுக்காக மாத்திரம் நாட வேண்டும், இல்லை இங்கே மலையில் இருக்கவங்களுக்காக நாட வேண்டும் என்றல்ல, உங்கள் சொந்தக்காரங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக செய்யுங்க. அதுவும் பரிந்துரை ஜபந்தான். ஆபிரகாம் அவன் பரிந்துரை ஜபம் பண்ண யாருக்காக? அவனுடைய நெவியு, அவனுடைய அவனுடைய அண்ணன் பையனுக்காக ஜபிக்கிறான். அவனுடைய அண்ணன் பையன் லோத்துக்காக ஜபிக்கிறான், பரிந்துரைத்து ஜபிக்கிறான். நான்காவது, பிரியமானவர்களே, நம்ம இதில் ஆராதனை இருக்கணும், நன்றி நவிழல் இருக்கணும், பரிந்துரை ஜபம் இருக்கணும், வேண்டுது. நம்முடைய நீர்ஸாவற்ற சொல்லுங்க, அதான் நம்முடைய ஹியூமிலிட்டி. என்னால் முடியும் என்றால் நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது நான் அறியாதும் எனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களே செய்வேன். அது எனக்கு எட்டவே எட்டாது. தலைகள் நின்னாலும் குதித்தாலும் ஏணி வச்சாலும் எனக்கு எட்டாது. எனக்கு எட்டாததை, என்னால் எட்டி பிடிக்க முடியாததை நான் ஜபிக்கும்போது எனக்காக ஆண்டவர் செய்வார். அதுக்காக தான் நம்ம வேண்டி கொள்ளணும். அதில் தான் நம்முடைய ஹியூமிலிட்டி இருக்குது. என்னால் முடியாது, எனக்கு இதெல்லாம் தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, பேங்க்கில் வந்து எஜுகேஷன் லோன் வச்சுருக்கேன். அந்த பணம் எதுக்கு வச்சுருக்கேன்? நான் படிக்கிறதுக்கு எனக்கு லோன் கொடுக்க வச்சுருக்கிறேன். ஆனால் நான் அப்ளை பண்ணணும், அவனுடைய ரெக்குயர்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், அப்போ தான் அந்த லோன் எனக்கு சேங்ஷன் ஆகும். நல்லா அந்த குறிப்பை நினைவு வைத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜபத்தில் அந்த தூபக்கட்டியில் நம்ம பார்த்த நான்கு காரியங்கள், ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருக்கணும், பிரியமானவர்களே அவருடைய சமூக பிரசன்னம் இருக்கணும், அது மாத்திரமல்ல நல்ல ஆழமாக நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்ச நேரத்தில் திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம், நம்மை நாமே நன்றாக ஆராய்ந்து பார்த்துருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் தான் அந்த ஜபத்தை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். புளியல் பாட்டில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய ஜபங்களில் அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்காக சொல்லுகிற நன்றி நவிழல் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்களிலே மற்றவர்களுக்காக நாம் பரிந்துரைத்து, அவருடைய தயவுக்காக பரிந்துரைத்து ஜபிக்க வேண்டும். நான்காவதாக, நமக்காக அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை 10வது குறிப்பாக பார்க்குறோம், இவைகளை சம எடையாக எடுங்க. இந்த நான்கையும் சம எடையாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஜபம் முழுதும் அழுது 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 அழுது, நான் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை கற்று புறம்பே தள்ளார்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்துடக்கூடாது. அந்த அழுறதே அவிசுவாசத்தை கொண்டு வந்துடும். அப்படி அப்படி தாழ்மை, மாயமான தாழ்மையாகி ஒரு பெருமையை கொண்டு வந்துடும். அழுது அழுது ஜபிக்கிறேங்கிறதே பெருமையாகிறோம். அப்படி அழுதுகிட்டே இருக்காதே, அது ஒரு பங்கு. இல்லை, சிங்கத்தின் கர்ஜனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெறும் சிங்கத்தை போல் கர்ஜித்து கொண்டும் இருக்க முடியாது. தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனத்திலே மகிழ்ந்து நான் ஒன்றும் கேட்காமலும் பெறக்கூடாது. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறேன் ஆனால் ஆண்டவர் எல்லாம் செய்வார். நான் அவிசுவாசி அழுறதுக்கு ஒருத்தர் சொன்னார், பெரிய ஊழியக்காரன், அழுதுலாம் ஜெபிக்கக்கூடாது, விசுவாசத்தோடு கேட்கணும்னார். இந்த அறிவு இயேசுக்கு இல்லாமல் போயிட்டு ஐயா. அவர் பாவம் பாருங்கள், அழுதழுது ஜெபிச்சிருக்காரு, கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபிச்சார். இந்த அறிவு பவுலுக்கு இல்லை, நான் மிகுந்த கண்ணீரோடு. ஏங்க, இப்போ இருக்க ஊழியக்காரர்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா? விசுவாசம் இருந்தால் ஏன் அழணும்? நம்ம அப்பாட்ட அழுதழுதா கேட்போம். இந்த அறிவு பவுலுக்கு இல்லையே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன் கண்ணீரை நான் நினைவு கூர்ந்துங்கிறாரு. அப்போ தீமோத்தேயும் அழுதுருக்காரு. சரியான அழுவு நீ கூட்டங்க. இயேசு அழுதுருக்காரு, பவுல் அழுதுருக்காரு, தீமோத்தேயு அழுதுருக்காரு, நம்ம அழுது ஜபிங்கன்னு சொல்லித்தரோம். இல்லை, எங்களுக்கு இயேசுவை போல தான் நாங்கள் ஜபிக்க மாட்டோம், நாங்களாம் விசுவாசத்தோடு தான் ஜபிப்போம். இயேசு ஒரு அவிசுவாசி, அதனால் அழுது ஜபித்தார். அடா பாவிகளா, அதான் வேறொரு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமல்ல, வெறும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லி நொறுங்குண்ட இருதயம் இல்லாமல் போயிடக்கூடாது. விசுவாசம் வேணும், நொறுங்குண்ட இருதயம் வேணும், சிங்கத்தின் கர்ஜிப்பு வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும். எல்லாவற்றையும் சம எடையாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் இப்போ நம்ம ஜபிக்கல, அவரே நினைத்து துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே ஜபிக்காமல் முடிச்சிடக்கூடாது. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன் பரிந்து பேசுகிறேன்னு ஜபிச்சு ஏன் தேவையை கேட்க முட்டக்கூடாது. ஏன் தேவையே கேட்குறேன்னு மற்றவங்களுக்கு ஜபிக்காமல் முட்டக்கூடாது.
அப்போ அந்த நான்கும் அங்கே ஜபத்தில் சேர வேண்டும். அவைகளை சம எடையாக எடுத்து பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒன்று 11வது குறிப்பு, அதை நறுமண கட்டியாக தயாரிக்க வேண்டும். வாசியுங்கள் 35 வசனம். தைலக்காரன் செய்கிறது போல் அதற்கு பரிமளம் ஏற்றி, இதுன்னு பரிமளம் ஏற்றி அப்படின்னு போட்டிருக்குது. பிரியமான தைலக்காரன் செய்கிறது போல் அதற்கு பரிமளம் ஏற்றி என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண தமிழில் சொன்னால் உப்பு ஏற்றி, அதில் உப்பு சேரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம சேர்க்குற முதல்ல சுத்த வெள்ளை போலங்கிறது அது வந்து அந்த பிசு பிசு இருக்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபுல்லாக ட்ரை ஆனதில் அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்பான் பிசின் கடலுக்கு அடியிலிருந்து எடுத்தது, இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறது அந்த உப்பு ஏற்றுறது, அதுதான் பரிமளம் ஏற்றின்னு இருக்குது. அது மூல பாஷையில் உப்பு ஏற்றி. பிரியமானவர்களே, இந்த உப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பரிசுத்தத்துக்கு, ஒரு ஹோலி லைஃபுக்கு. ஹோலினஸ் இல்லாத நம்முடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, பரிசுத்தம் இல்லாத ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, துன்மார்க்கனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. அன்றைக்கு ஒரு பாஸ்டர் என்னோடு பேசினார், கிட்டத்தட்ட ஒரு 30 கழித்து அவர் என்னை டெலிஃபோனில் தொடர்பு கொண்டார். அப்போது நான் 30 முன்பாக பேசின ஒரு மெசேஜ், அதை எனக்கு நினைப்பூட்டினார். ஒரு ஆல்நைட் ப்ரேயரில் நான் பேசினேன், அவர் சொன்ன குறிப்பு எனக்கு நினைவு இருந்தது. இப்போ ஒரு 4-5 பேர் ஜபிக்கிறோம், கூடி ஜபிக்கிறோன்னு வைங்க, இந்த 4-5 பேர் கூடி ஜபிக்கிறதுல ஒரு பொய் பேசுகிறவன் இருக்கிறான், எல்லாம் வட்டமாக கூடியிருக்கிறோம். இந்த பொய் பேசுகிறவன் ஜபத்தில் சொல்கிறான், அப்பா பிதாவே அப்படிங்கிறோம். அவன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது யார் வருவா சொல்லுங்க? பிசாசு வரும். ஏன்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமர். அவன் பொய் பேசுகிறவன் ஜபத்தில் அப்பா பிதாவே அப்படின்னு கூட்ட பெய் தான் வரும். இயேசுங்க வரும், அவர் இயேசுவா இயேசுடைய பிள்ளையாமே, அவன் பொய்யன். இப்போ அந்த கூட்டத்தில் நம்மளும் முட்டி போட்டிருந்தா அந்த கூட்டத்தில் யார் தான் வந்து நிற்பான்? பெய் தான் வந்து நிற்கும், பிசாசு தான் வந்து நிற்கும். அதான் இன்றைக்கு சொல்லியிருந்தேன். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஜபிக்கிறோம், எவ்வளவு தேவ சமூகத்தை உணர்கிறோம், எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எல்லாவற்றுக்கும் பேஸ் நம்மை கர்த்தருக்கு ஏற்புடையதாக மாற்றுகிறது பரிசுத்தம். நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்கும். நம்முடைய பார்வை, கொடுக்கல், வாங்கல், பேச்சு, வார்த்தை, செய்கை எல்லாவற்றிலும் ஹோலி என்று தெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கடைசி நாட்களில் குதிரையினுடைய மணிகளில் கூட கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதுவாங்களாம். அந்த குதிரை டிங் 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 டிங்னு மணி அடிச்சுட்டே போகுது, போகும்போது என்ன மணி அடிக்கி, கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், அந்த மணியில் கூட எழுதணுமா. கடைசி நாட்களில் எருசலேமில் வீட்டில் இருக்கிற பானை, எருசலேமின் வீட்டில் இருக்கிற பானை பலிபீடத்தின் அண்டையில் இருக்கிற பாத்திரம் போல் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ மேடையில் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் பரிசுத்தம் என்றால் இல்லை, பிரியமானவர்கள் சாதாரண வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் பிரியமான தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியாது. அந்த ஒரு பரிசுத்தத்தை வாஞ்சிங்க. நம்ம ஜபிக்கிறோம் என்றால், ஜப ஊழியமாக இருக்கிறது என்றால் அந்த உப்பு சேர்க்கப்படணும். அந்த வேர்டு அங்கே மூல பாஷையில் பியூர், பியூரிட்டி அதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வேர்டு. கடைசியாக 36 வசனம் வாசியுங்கள். அதில் கொஞ்சம் எடுத்து, அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து. இப்போ நல்ல கவனிங்க, இது ஒரு பார் ஆகிருக்கும், அந்த அல்பான் பிசின்லாம் சேர்ந்து இது ஒரு பார் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து, நான் உன்னை சந்திக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது அவருடைய பிரசன்ஸ். அது தூபம் போடும்போது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள் எப்போதும் அவருடைய சமூகத்தில் இருந்து பழக வேண்டும். ஜபிக்கும்போது மாத்திரம் ஆண்டவருடைய சமூகம். பிரியமானவர்களே, வெறும் ஜப வேலையில் மாத்திரம் ஊசுங்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தேவ சமூகம் வேணும், எப்போதுமே அவருடைய பிரசன்ஸுக்குள்ளே இருந்து பழகுங்க. எப்போதும் அவர் நம்ம கூட தான் இருக்கார், நாம் அவரோடு இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். சட்டையை கழட்டி போடுற மாதிரி ஆண்டவரை வெளியே வச்சுட்டு திரும்ப எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணிக்க முடியுமா? வாட்சை கழட்டி வைக்கலாம், திரும்ப மாட்டிக்கலாம். ஆண்டவரை கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு பிறகு கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுக்க முடியுமா? ஆண்டவரை கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணோம், அப்புறம் நம்ம எடுத்துக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. கோயிலுக்கு போகும்போது மாத்திரம் ஆண்டவரை உள்ளே வரோம், நான் வெளியே வந்தோடனே நீ வெளியே போய்க்கும், நாளை அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது உள்ளே வரோம், அப்படியே கூடுறோம். எப்போதும் நம்ம கூட இருக்கார். ஒருவேளை நம்ம ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணா விட்டாலும்,
அவருடைய ப்ரெசன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோன்னு மாதிரி அந்த பாயாசத்துக்குள்ளே ஒரு கரண்டி கிடக்கு. அந்த கரண்டிக்கும் பாயாசம் ருசி தெரில, அந்த பாயாசத்தை வச்சிருக்கிற சட்டிக்கும் அந்த பாயாசத்துடைய ருசி தெரில. அப்படி சொன்னது போல் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியலை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியலையா? அந்த ப்ரெசன்ஸில் அது வைக்கப்படும். ஜப ஊழியம் என்பது அவருடைய ப்ரெசன்ஸில் இருந்து பழக வேண்டும். எல்லாருடைய மனைவியோடு பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம், ரிலேட்டிவ்ஸோடு பேசலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எங்கே போனாலும் சரி, அது அவருடைய சன்னிதானத்திலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு பெரிய எமோஷ்னலாக இல்லை, ஒரு ஃபேக்டாக, ஒரு ஆக்சுவாலிட்டியோடு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் லைஃப், மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்கிற ஒரு ஜப ஊழியம் எனக்கு வரமாக கிருபையாக வேண்டும். பெரியம்மாள் இது எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்கு எல்லாம் பாடக்கூடிய சக்தி இருக்கணும்னு இல்லை, நல்லா பிரசங்கம் பண்ணுற ஒரு எலக்குஷன் ஒரு டேலண்ட் வேணும் என்றால், மியூசிக் வாசிக்க தெரியணும் என்றால், எந்த ஸ்கில்லும் வேண்டாம், சாதாரணமாக எல்லாராலையும் முடியும். பிரியம்மாள் கத்திர அப்படிப்பட்ட கிஃப்டை நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் ஒரு நம்முடைய எளிமையின் என்று ஜெபம் பண்ணுவோமா.